to the 10th standard exercise number 6.2 la sum number 5 question enna appdi pathina black flag pole adhaadu oru padam kuduthirukanga padathula paatha theriyum adha simple ah solliren ipdi oru arai vattam adhaadu eppdi solradhana idhu vandu hemispherical onnu irukku idoda height idoda radius inge eduthalum onnu da inge eduthalum onnu da righta appa idha height nu eduthukalam radius nu eduthukalam indha edatha eduthukrom idhukku mela enna pannana oru kodi parakudhu paranda பறக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா இங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து அதாவது ஹைட் ஆஃப் த கோல் இந்த இதுக்கு மேல கொடி பறக்கக்கூடிய உயரம் இந்த ஆங்கிள் இருக்குல்ல அந்த ஆங்கிள் வந்து ரெண்டு அதாவது இந்த இந்த இதனுடைய உயரம் வரைக்கும் அப்புறம் இங்க வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிள் கொடுக்குறாங்க அப்ப அதெல்லாம் என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க அது அப்ப வந்து ஹைட் ஆஃப் த போலும் ரேடியஸ் ஆஃப் த டோம் அதாவது டோம்ங்கிறது இந்த ஹெமிஸ்பிரிக்கல் அந்த இதுவும் உயரமும் கேக்குறாங்க ரைட் இப்ப பார்க்கலாம் ஹைட் ஆஃப் த பிளாக் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து போல் வந்து இடின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறோம் ஏபி எடுத்துக்கிறோம் ரெண்டு மூணு ஏபிசிங்க எடுத்துக்கிறோம் டி எடுத்துக்கிறோம் இருக்கிறோம் அதான் டிங்கிறது பிளாக்கோட ஹைட்டு அப்போ ஏங்கிறது இங்கே டிஸ்டன்ஸ் கிடைக்குது இல்லையா அவர் வந்து என்ன சொல்லுவோம் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று வர பார்க்குறாரு இப்போ ஒரு 5 மீட்டர்ஸ் தள்ளி பார்த்தா ஒரு இது கிடைக்குது 7 மீட்டர்ஸ் தள்ளி பார்த்தா ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அந்த இதுலேருந்து அதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம நீங்கள் தமிழ் உள்ளே போடுறேன் கவனமாக பார்த்துக்குங்க இப்போ எடுத்துக்கிறோம்னா ஏஎஃப் இன்ட்டு ஏடி கொண்டு அதாவது ஏஎஃப் இன்ட்டு ஏடி ஆர் த ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள் எப்படின்னா ஏஎஃப் இங்கே இருக்கு இல்லையா இது வரைக்கும் இருக்கும் இந்த இது இருக்கும் இது வந்து செமி சர்க்கிள் இந்த இடத்துக்கு சொல்லலை இதனுடைய செமி ரேடியஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் ஆர் அப்போ ஏசி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 7 ஏசி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 7 இங்கே எடுத்துக்கலாம் இங்கே எடுத்துக்கலாம் அப்போ ஏபி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 7 பிளஸ் 5 ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 12 மீட்டர்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிடியில் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா டேர்ன் 30 கிடைக்குது டேர்ன் ஏடி பை ஏபி அப்போ டேர்ன் 30 வந்து 1/√3 ஈக்குவல் டு ஆர் பை ஆர் பிளஸ் 12 ஏபி வந்து இந்த ஆர் அதாவது இது கிடைக்கும் ஏடி வந்து இங்கே ஒன்று கிடைக்கும் அந்த இது இல்லையா ஏடி பை ஏபி அப்போ வந்து ஆர் பிளஸ் 12 இப்போ நம்ம இது கொண்டு அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் ஆகும் கிராஸ் மல்டிபிள் ஆகும் எப்படி ஆகுதுன்னா இது 3√3 ஆர் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 12 கிடைக்கும் அப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஆறு இதை நம்ம உள்ளக்குள்ளே கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம்னா 3√3 r − r − 12 அப்போ ரெண்டுலேயும் ஆர் காமன் எடுத்தால் √3 − 1 ஈக்குவல் டு 12 இந்த பக்கம் ப்ளஸ் கொண்டு வந்துடலாம் அப்போ ஆரோட √3 வேல்யூ என்ன 1.7321 இப்போ −1 அப்போ இதில் வந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம் r × 0.732 ஈக்குவல் டு 12 அப்போ ஆர் ஈக்குவல் டு 12 × 0.732 ரெண்டையும் டிவைட் பண்ணி எடுத்தீங்கன்னா 16.39 மீட்டர் இதுதான் ரேடியஸ் ஆஃப் த டூம் அதெல்லாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அடுத்து என்ன பார்க்கணும்னா ஹைட் ஆஃப் த போல் ஹைட் ஆஃப் த போலுக்கு நம்ம ரைட் ஆங்கிள் தான் பார்க்க பண்ணியிருக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து டேன் 45 ஏன் டேன் 45 அப்படின்னா அவர் வந்து கணசம்லேயே கொடுக்குறாங்க அவர் வந்து தள்ளி நின்று வந்து கொடிய அந்த ஃப்ளாக் போலோட ஹைட் டாப்பு பார்க்குறாரு 45 கொடுக்குறாங்க அப்போ கொடுத்தா ஏஇ பை ஏசி அப்படி கொடுக்குறாங்க அப்போ டேன் 45 வேல்யூ வந்து 1 ஏஇ நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இல்லையா அப்போ அதனுடைய இது வேல்யூ என்ன அப்படின்னா ஆர் பிளஸ் ஹெச் ஆர் பிளஸ் ஹெச் கீழே வந்து ஏசிங்கிறது ஆர் பிளஸ் 7 அப்போ இது ரெண்டும் இங்கே கொண்டு வந்தோம்னா ஆர் பிளஸ் 7 ஈக்குவல் டு ஆர் பிளஸ் 5 இப்போ இருக்கும் இல்லையா ஆர் பிளஸ் ஹெச் சாரி இந்த ஆரையும் இந்த ஆரையும் கட் பண்ணிட்டோம்னா ஹெச் ஈக்குவல் டு 7 மீட்டர் இதுதான் ஹைட் ஆஃப் த போல் தட்ஸ் இட் தேங்க்யூ